ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் கிச்சன். இன்றைக்கி அவளை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி, அவள் கொலக்கட்டை. இது சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுன்னு பார்த்துடலாமா? ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்துக்கிறேன். இந்த தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து ஒரு 50 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா சாஃப்ட் ஆகணும். இப்போ இதுக்கு தேவையான பொருள் நம்ம கட் பண்ணி எடுத்து வந்துடலாம். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட இதில் தண்ணி இல்லை. உங்களுக்கு தண்ணி இருந்தால் பிழிஞ்சு கூட எடுத்துக்கோங்க. எனக்கு தண்ணி இல்லை பாருங்கள். நான் கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்தேன். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை தண்ணி எடுத்து வச்சிடலாம். கடாயை வச்சு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிச்சு. கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி காலையில் டிஃபன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, கருவேப்பிலை கொஞ்சம், எல்லாத்தையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா இன்னொரு பச்சை மிளகா கூட கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக கேரட் தூள் வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் துருண தேங்காய், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காயும் கேரட்டும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. தேங்காயும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற வச்சு இப்போ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோ ஆட் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். இந்த மாதிரி கொலக்கட்டை ஷேப்புக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்து வந்துருங்க. இப்போ நம்ம இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கொலக்கட்டை எப்படி இட்லி பாத்திரம் இல்லை எடியா பாத்திரம் ஏதாச்சும் வச்சுருப்பீங்களா, அந்த மாதிரியே நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி காஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி லிட்டு போட்டுக்கோங்க. அந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒன்று ஒன்று வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 10 மினிட்ஸில் ஸ்டீம் பண்ணி எடுத்துருங்க. டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ரெடி ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது ஆறணுனே வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஆறணுனே பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. உங்களுக்கு லைட்டாக கிராக் விடுற மாதிரி இருந்துச்சா லைட்டாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் உடனே இட்லி பாத்திரத்துலேருந்து எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உடைய ஆரம்பிக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் ஆறணுனே எடுத்து வைக்கலாம்னு சொன்னேன். உங்களுக்கு லைட்டாக கிராக் மாதிரி இருந்துச்சுன்னா கையில் டைட்டாக பிடிச்சிக்கோங்கன்னா நின்றுக்குறோம். இதுக்கு தக்காளி சட்னி, கார சட்னி எதுனாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சந்திக்கலாம். பை. தேங்க்யூ.